விடுதலை புலிகளையும் தமிழ் மக்களையும் பிரித்து அழிப்பது என்பது முடியாது. ஹமாஸையும் மக்களையும் தனித்தனியை பிரித்து அழிக்க முடியாது என்பது தெரிந்தபடியாது. தென்னாப்பிரிக்கா இந்த விவகாரத்தை இனப்படுகொலை என்று எடுக்காமல் விட்டிருந்தால் நிச்சயமாக இஸ்ரேலானது எவ்வாறு ஸ்ரீலங்காவின் இறுதிப்போர் முடிவுக்கு வந்ததோ அதே போன்ற ஒரு நிலையைத்தான் கொண்டு வந்திருக்கு. இலங்கையில் யுத்த சூனிய பிரதேசம், அதாவது நோ ஃபயர் சோன் என்கின்ற ஒரு பிரதேசத்தை ஏற்படுத்தி மக்களை அங்கே செல்லுமாறு துண்டு பிரசுரங்களை வீசி மக்கள் அங்கே சென்ற பிறகு அந்த பிரதேசத்தின் மீதான தாக்குதலை நடத்தியது என்பதும், இப்பொழுது ராஃபா பிரதேசத்தின் மீது நடைபெறுகின்ற தாக்குதலும் ஒரே மாதிரியானவை, யுத்த நடவடிக்கைக்காக இட்டுச் செல்கின்றவை என்ற கருத்தை முன்வைக்கின்றன. இஸ்ரேலும் இலங்கையும் ஒரே மூளை பலத்தை பாவிப்பவையாக இருக்கின்றன, அல்லது இஸ்ரேல் தான் கொடுத்த அறிவுரைகளின்படி இலங்கையில் நடைபெற்றதை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதாக இருக்கின்றது. அவை இரண்டும் தான் இதற்கான காரணங்களாக நாங்கள் எடுத்துக்கொள்ளும். அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேக்குறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? கேஷ் பாயிண்ட், மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், செக் கேஷிங், கேஷ் ஃபார் கோல்ட், கோல்ட் லோன்ஸ், அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட். வணக்கம் நேர்களை, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இதனை பேச போன்றோம் என்ற என்னவென்றால், தற்போது சர்வதேச ஊடகங்கள் ஆஸ்திரேலிய படைகள் ஈடுபட்டிருக்கும் இந்த போரானது வந்து இலங்கையில் இறுதி சுத்த போரில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி நடைபெற்றது போன்றது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி பேச போன்றோம். தகவல்களை பெறுவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. முதலாவது கேள்வியாக, சர்வதேச ஊடகங்கள் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது, அதாவது இஸ்ரேலில் நடத்தப்படுகின்ற இந்த போரானது வந்து இலங்கையில் இறுதி சுத்தத்தில் நடத்தப்படுகின்ற, அதாவது பாதுகாப்பு வலயத்தில் மக்களை கொண்டு சென்று கொலை செய்கின்ற அந்த அதோடு தொடர்புபட்டதாக இருக்கின்றது அப்படி சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு மாற்றம் தருகின்ற செய்தியாக இருக்கின்றதா, என்ன நினைக்கின்றீர்கள்? இதை நாங்கள் நிச்சயமாக முன்னரே குறிப்பிட்டிருந்தோம். இஸ்ரேலிய படைகள் எவ்வாறு ஸ்ரீலங்கா படைகள் ஈடுபட்டனவோ அதே பாணியில் தான் ஈடுபட்டிருக்கின்றன. ஆனால் இந்த விவகாரத்தில் அவர்களுக்கு மாறுதலாக அல்லது தடையாக அமைந்தது எது என்று கூறினால் தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்கா இந்த விவகாரத்தை இனப்படுகொலை என்று எடுக்காமல் விட்டிருந்தால் நிச்சயமாக இஸ்ரேலானது எவ்வாறு ஸ்ரீலங்காவின் இறுதிப்போர் முடிவுக்கு வந்ததோ அதே போன்ற ஒரு நிலையைத்தான் கொண்டு வந்திருக்கும். அவர்களை பொறுத்தவரையில் தெரிந்த விடயம் என்னவென்று சொன்னால், ஹமாஸையும் மக்களையும் தனித்தனியை பிரித்து அழிக்க முடியாது என்பது தெரிந்தபடியும். அதே போன்ற நிலைதான் இலங்கையிலும் இருந்தது. விடுதலை புலிகளையும் தமிழ் மக்களையும் அதாவது வந்து பிரித்து அழிப்பது என்பது முடியாது. ஆனால் அப்போதைய நிலையில் சர்வதேசத்தின் நாடுகள் எல்லாம் அந்த நிகழ்ச்சியினர்களுக்கு ஆதரவு கொடுத்தனர். விடுதலை புலிகள் இருந்தால் அங்கே ஒரு சமாதான நடவடிக்கை ஏற்படுத்த முடியாது என்கின்ற ஒரு நிலை பிரச்சாரத்தை மேற்கொண்ட பொழுது அதற்கு ஆதரவான தரப்புகளாக சர்வதேச நாடுகள் மாறியிருந்தன. அதே போன்றது ஒரு பிரச்சாரத்தை தான் இப்பொழுது கூட இந்த விவகாரத்தில் கூட இவர்கள் எடுத்திருந்தால் கூட, ஆனால் இந்த தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளின் பங்களிப்பால் இந்த சர்வதேசம் என்பது பின்வாங்கியது. தாங்கள் கொடுக்கின்ற ஆயுதங்களை கூட மிகவும் அவதானமாக பின்னடிப்புகளை செய்து இழுத்தடித்து அந்த ஆயுதங்கள் மக்கள் மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படாமல் இருப்பதை எல்லாம் கவனித்துக் கொடுத்திருந்தன. அவ்வாறான நிலையில் இப்பொழுது அந்த ஊடகங்கள் வந்து என்னத்தை குறிப்பிடுகின்ற, பிரெஞ்சு ஊடகம் குறிப்பாக அல் ஜசீரா என்ற ஒரு முக்கியமான ஊடகம் சிஎன்என்க்கு இடையானது, அவைகள் எல்லாம் தெரிவிக்கின்ற காரணங்கள் என்னவென்று சொன்னால், இலங்கையில் யுத்த சூனிய பிரதேசம், அதாவது நோ ஃபயர் சோன் என்கின்ற ஒரு பிரதேசத்தை ஏற்படுத்தி மக்களை அங்கே செல்லுமாறு துண்டு பிரசுரங்களை வீசி மக்கள் அங்கே சென்ற பிறகு அந்த பிரதேசத்தின் மீதான தாக்குதலை நடத்தியது என்பதும், இப்பொழுது ராஃபா பிரதேசத்தின் மீது நடைபெறுகின்ற தாக்குதலும் ஒரே மாதிரியானவை, யுத்த நடவடிக்கைக்காக இட்டுச் செல்கின்றவை என்ற கருத்தை முன்வைக்கின்றன. இது நிச்சயமாக முக்கியத்துவம் பெறுகின்ற விடயம் என்னென்று சொன்னால், ஸ்ரீலங்காவானது அப்பொழுது கபடமாக ஸ்ரீலங்காவிற்கு தெரிந்திருந்த விடயம் ஆனந்தபுரம்
சமருக்கு பிறகு அவர்களுக்கு தெரிந்திருந்த விடயம் போர் இவ்வாறுதான் செல்ல போகின்றது என்று தெரிந்த பொழுது இவ்வாறு மக்களை தாங்கள் துண்டு பிரசுரமிட்டு அந்த பகுதிக்கு செல்ல சொல்லுகின்ற பகுதியில் தான் விடுதலை புலிகளும் இருக்கின்றார்கள் என்கின்ற பொழுது அதை அவர்கள் திட்டமிட்டே செய்தார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இப்பொழுது மேலும் வலுப்பெறப் போகின்றது. அதன் பிறகு விடுதலை புலிகளை அளிப்பதாக அந்த பிரதேசங்கள் முழுக்க தாக்குதல் நடத்தி பல பத்தாயிரக்கணக்கான மக்கள் பலியானதாக தகவல்கள் வெளியாகி அதன் மூலம் நடைபெறுகின்றன. குறிப்பாக இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் இந்த விவகாரத்தில் இலங்கையை ஒத்து அல்லது இலங்கையை ஒரு சம தரப்பாக காட்டுவதற்கான காரணம் இஸ்ரேலும் இலங்கையும் ஒரே மூளை வளத்தை பாவிப்பவையாக இருக்கின்றன அல்லது இஸ்ரேல் தான் கொடுத்த அறிவுரைகளின்படி இலங்கை நடைபெற்றதை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதாக இருக்கின்றது. அவை இரண்டும் தான் இதற்கான காரணங்களாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது இலங்கையில் நடைபெற்ற இந்த யுத்த சூனிய பிரதேசத்தில் இடம்பெற்ற கொலைகளுக்கு யார் யார் எல்லாம் பொறுப்பாளிகளாக இருக்க போகின்றார்கள்? யார் யார் எல்லாம் என்றால் முக்கியமாக முதலில் அதை சாட்சியப்படுத்த வேண்டும். சாட்சியப்படுத்துவதற்கான பல ஆதாரங்களும் தற்பொழுது பலரிடையே இருக்கின்றது. அது காணொலிகளாக கூட இருக்கலாம், கண்கண்ட சாட்சியங்களாக இருக்கலாம், அல்லது வழங்கப்பட்ட சாட்சியங்களாக இருக்கலாம். இந்த போரின் இறுதிக்கட்டத்தின் பொழுது அங்கே இடம்பெற்ற நடவடிக்கைகளில் முக்கியமானது ஒன்று இந்த கத்தோலிக்க திருச்சபை. அப்பொழுது மன்னார் மாவட்ட ஆண்டகியாக இருந்த தியாகுப்பிள்ளை என்று நினைக்கின்றேன், அவர் ஆயிரத்தி உடனடியாக அவருடைய பெயர் ஞாபகம் பெறவில்லை. அவர் அங்கே அந்த போர் தரப்பில் இருந்த ஏழு முக்கியமான கத்தோலிக்க குருமார்களின் சார்பாக அமெரிக்க அரசை கூட கேட்டிருந்தார் இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று. அமெரிக்க தூதரகத்துக்கு இது தொடர்பான விண்ணப்பங்களை கூட அனுப்பியிருந்தார். நிச்சயமாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்திற்கு பரிமாறப்பட்டதான செய்திகள் எல்லாம் பிறகு வெளிவந்த செய்திகளின் மூலம் வெளிவந்திருந்தன. இவைகள் எல்லாம் இந்த விவகாரம் அமெரிக்காவை மாத்திரமல்ல ஐக்கிய நாடுகள் சபைக்கும் அதை வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது. அதை விட இவ்வாறு மக்களே அனை வேறு இடங்களில் இருந்து ஒரு நோ ஃபயர் அல்லது பாதுகாப்பான பிரதேசம் என வழியனுப்பிய பொழுது இலங்கை அரசாங்கம் செஞ்சிலுவை சங்கத்தையும் ஐக்கிய நாடுகள் சபையும் அங்கிருந்து வெளியேறுமாறு பணித்திருந்தது. அதன் பொழுது அவர்கள் வெளியேறுவதற்கு அதாவது வந்து வெளியேறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை கூட இந்த போருக்கு ஆதரவாக வழங்கிய நாடுகள் அல்லது இந்த மேற்குலக நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து, நோர்வே போன்ற நாடுகள் குறிப்பாக அதிமுக்கியமாக அமெரிக்காவும் நோர்வேயும் இந்த விவகாரங்களில் ஈடுபடாமல் இருந்ததானது அவர்கள் கூட இதில் ஒரு பங்காளிகளாக அல்லது குற்றம் புரிந்தவர்களாக அல்லது மனச்சாட்சிக்கு மாறாக நடந்தவர்களான தரப்புகளாக அவர்களை மாற்றியிருக்கின்றது என்பதில் எந்த கருத்தும் இல்லை. அதை விட நான் குறிப்பிட்டது போல மன்னார் மாவட்ட ஆயர் அவர்கள் விடுத்த வேண்டுகோள் என்பது அங்கே உள்ள நிலைமைகளின் தற்பரியத்தை எவ்வாறு சித்தரித்தது என்பதை எல்லாம் கணக்கில் எடுத்திருந்தால் சில வேளைகளில் பல பத்தாயிரம் உயிர்கள் பொதுமக்களின் உயிர்கள் சிறுவர்களின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். அவைகள் செய்யாத பொழுதிலும் முழு முதலாய பொறுப்பு இலங்கை அரசாங்கத்திற்கு செல்கின்ற பொழுதும் இதில் சம்பந்தப்பட்ட தரப்புகளாக அல்லது மன்னிப்பு கோரக்கூடிய தரப்புகளாக மாற வேண்டிய பல தரப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக அதாவது வந்து இப்பொழுது கூட குறிப்பிடுகின்ற இந்த கமாசை அழித்துவிட்டுத்தான் பேச்சு என்கின்ற நிலைப்பாட்டை இன்று வரை அல்லது நேற்று வரை கடைபிடித்திருந்தார்கள். குறிப்பாக கனடாவின் எதிர்கட்சி தலைவர் அல்லது கன்சர்வேட்டிவ் தலைவர் கூட அதனை தெரிவித்திருந்தார். ஹமாஸ் அழிக்கப்பட்டதன் பின்னர் தான் அந்த பிரதேசங்களை பற்றியால் அந்த மக்களை பற்றி கரிசனைப்படுத்த முடியும் என்று. இதே போன்ற ஒரு நிலைப்பாட்டைத்தான் விடுதலை புலிகளின் காலத்திலும் அவர்கள் எடுத்திருந்தார்கள். ஆனால் இன்று நிலைமை மாறி ஹமாஸிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான சமாதான ஒரு உடன்படிக்கையை அமெரிக்கா கையளிக்கின்றது. எந்த ஹமாஸை அழிக்க வேண்டும் என்று கூறிய அமெரிக்காவோ அதே அமெரிக்கா இன்று அவர்கள் இருவருக்கும் இடையேயான ஒரு புரிந்துணர்வுக்கான மூன்று கட்ட போர் நிறுத்த சமாதான உடன்படிக்கை ஒன்றை கொடுத்து அதனை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை அங்கீகரித்து அதனை வரவேற்றிருக்கின்றது. பல நாடுகளும் அதற்கு உசா துணையாக நின்று அதனை நடைமுறைப்படுத்த முயல்கின்றன. அதே போன்றதொரு நிலை இலங்கையில் எப்பொழுதுமே இடம்பெறவில்லை. எனவே இரண்டு முகம் பேணுதல் அல்லது இரண்டாந்தர பிரஜைகளாக தமிழர்களை பேணுதல் போன்ற செயற்பாடு இடம்பெற்றிருக்கின்றதா என்கின்ற விசாரணை கூட இங்கே இடம்பெற வேண்டிய தேவையை இது காட்டி நிற்கின்றது.
நிறைவு கேள்வியாக, இந்த யுத்த சூனிய பிரதேசத்தில் இடம்பெற்ற கொலைகள் மட்டுமில்லாமல் வெள்ளை கொடிகளோடு விடுதலை புலிகளின் அப்புறமுகர்களை அழைத்து சென்று அவர்கள் சரணடைய சென்ற போது கூட அவர்களை சுட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம் வந்து ஒரு பெரிய விவகாரமாகத்தானே இருக்க போனது. அது எவ்வாறான ஒரு நிலையை அடையும் என்று நினைக்கின்றீர்கள்? இங்கே இந்த விசாரணைகள் என்று இடம்பெறுகின்ற பொழுது பல விவகாரங்களும் பல தோற்றங்களை பெறும். அந்த தோற்றங்களில் அதாவது வந்து இப்பொழுது இந்த குடியிருப்புகள், அதாவது செட்டில்மெண்ட், தாங்களே விரும்பி தமிழ் மக்களுடைய இடத்தில் சிறை கைதிகளையோ அல்லது சிங்கள முரடர் அந்த சந்தியர்களையோ கொண்டு போய் இருத்துதல் என்பன எல்லாம் காலங்காலமாக நடைபெற்று வருவேன். அவையெல்லாம் அது கூட ஒரு குற்றவியலாக, அக்ரெஷன், கிரைம் ஆஃப் அக்ரெஷன் என்கின்ற ஒரு குற்றவியலாக மாறும். அதே போன்ற விவகாரங்களில், இந்த போர் சம்பந்தமான விவகாரங்களில் பல விடயங்கள் இடம்பெறும். அதில் ஒன்றாக இதில் வந்து இலங்கை அரசாங்கம் ஈடுபட்டிருந்தது என்பதற்கான தரப்புகளால அல்லது உயிர் சாட்சிகளாக பலரும் இருக்கின்றார்கள். அதில் நான் நினைக்கிறேன் சந்திரநீர் என்று சொல்லி ஒரு முன்ன நாள் பாராளுமன்ற உறுப்பினர், மட்டக்களப்பு அம்பாறை பகுதியை சார்ந்தவர் ஈடுபட்டிருக்கிறார். அதே போல தமிழ் தேசிய முன்னணி தலைவர்கள், அப்போது அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த பொழுது அவர்களில் சிலர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல இந்தியா மற்றும் அமெரிக்க தரப்புகளில் இருந்து கூட சிலர் ஈடுபட்டிருக்கின்றார்கள் போன்ற பல விடயங்கள் இருக்கின்றன. எனவே இவ்வாறான நம்பிக்கையை ஊட்டி அவர்களை அழைத்து வந்து கொள்வது என்பது நிச்சயமாக ஒரு போர்க்குற்றவியல் சம்பவம். அது நிச்சயமாக ஒரு போர்க்குற்றவியல் என்கின்ற வகையில் இடம்பெறும். ஆனால் உங்களுடைய கேள்வி முக்கியமானது என்றால், இது ஒரு நம்பிக்கை துரோகம், போர் அரங்கில் இடம்பெறுகின்ற நம்பிக்கை துரோகம் அல்லது கபட நாடகம். இதற்கான பதிலை நிச்சயமாக ஸ்ரீலங்கா வழங்குவதற்கான சந்தர்ப்பத்தை சாட்சியங்கள் தான் கொடுக்கும். எனவே இப்பொழுதுள்ள முக்கிய தேவை சாட்சியங்களை தயார்படுத்தல் அல்லது பாதுகாத்தல், பேணி பாதுகாத்தல் அல்லது அவர்களை வழக்கி கொணர்தல். சில உயிர் சாட்சியங்கள் இருந்தால் கூட அவர்கள் சுமார் 15 வருடங்களை கடந்த நிலையில் அவர்களுடைய மனமாற்றங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை எல்லாம் கணக்கில் எடுக்கப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கும். அவ்வாறானவர்களை எல்லாம் ஒன்றிணைக்கும் பொழுது இந்த விவகாரங்கள் பெரிய பாரதூரமான ஒரு சம்பவமாக வருவதற்கான சாத்தியங்கள் உண்டு. சுதர்ஷினி, நன்றி. அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. நன்றி சுரேஷ். தரும உங்களுடைய கருத்துக்களுக்கு, தகவல்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.